வந்து கொஸ்டின் நம்பர் 11 எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால தான் நான் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். யூ ஆர் கிவன் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன், தேவை சார்பு அழிப்பு சார்பு ரெண்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட் மார்க்கெட் ஈக்குவல் பிரேம்ங்கிற வேர்ட் வந்து கொடுக்கல. பட் நமக்கு இது இருந்தால் மட்டும்தான், இது ஈக்குவல் பண்ணது மட்டும்தான் சம் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வி வாண்ட் டு ஃபைண்ட் பி நாட் எக்ஸ் நாட். ஸோ பி நாட் எக்ஸ் நாட் வேணும்னா நமக்கு எக்ஸ் எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வென் யூ ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ், யூ ஆர் ஈக்குவேட்டிங் பிடி அண்ட் பிஎஸ். ஸோ இது ஈக்குவல் பண்ணுறப்ப மட்டும்தான், ஸோ கொஸ்டின்ல இது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதை ஈக்குவல் பண்ணி யூ ஆர் ஃபைண்டிங் எக்ஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் பி நாட் பி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த இன்டேஷன்ல வேணாலும் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இது எக்ஸ் சேம் ஆன்சர். ஸோ ஃபைவ் பிளஸ் டூ இயர்ஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா சாரி இங்கேருந்து இருக்கு 25 மைனஸ் த்ரீ இயர்ஸ் இதில் வேணா இதில் போட்டு பார்க்கலாம். ஃபைவ் பிளஸ் டூ எக்ஸ் எக்ஸ்ல வந்துட்டு இங்கே ஃபோர் தான். அப்போ ஃபைவ் பிளஸ் டூ இன்ட்டு ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட்டு தென் எயிட் பிளஸ் ஃபைவ் தேர்ட்டின் பற்றிய சேமாக வருது. ஸோ யூ கேன் சப்ஸ்டியூட் இன் எனி ஒன் ஈக்குவேஷன். அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் பி நாட் தென் பி நாட் எக்ஸ் நாட் வந்து கண்டுபிடிச்சு. நான் வந்து கன்சியூமர் சப்ளை தென் ப்ரொடியூசர் சப்ளை ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிற கன்சியூமர் வந்தால் பி நாட் எக்ஸ் நாட் ரைட் ஹேண்ட் சைடில் வரும், பிஎஸ் வந்தால் பி நாட் எக்ஸ் நாட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணணும், டிமாண்ட் ஃபங்க்ஷன். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுக்கு நம்ம பிடியை கன்சிடர் பண்ணுவோம், இதுக்கு நம்ம பி எஸ் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அது அதுக்கு ஞாபகத்தில் இல்லைன்னா சம் வந்து ஃபுல்லாகவே ராங் ஆகிடும். இது இங்கே வெறும் கான்ஸ்டன்ட் வந்தால் எக்ஸ் வரும், வெறும் எக்ஸ் வரப்ப எக்ஸ்பயர் பை டூ அப்படியில் அப்புறம் அப்பர் லிமிட் தென் லோயர் லிமிட் கம்ப்ளீட்டாக ஜீரோ. அதை வச்சுட்டு இந்த 52 மறக்காம அந்த கால்குலேஷன்ல கொண்டு வந்துடணும். ஸோ டேக்கிங் எல்சிஎம் எல்சிஎம் இதுல இது அப்படியே இது கேன்சல் ஆயிடுச்சு. நவ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் இது அப்படியா வெறும் கான்ஸ்டன்ட் இருந்தா எக்ஸ் எடுத்துக்கணும். எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ்பயர் பை டூ. தென் ஆஃப்டர் திஸ் நியர் கால்குலேஷன் ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் 16 யூனிட். இதோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஓவர் ஆகுது. இந்த சேம் ஒன் எக்ஸாம் சிஸ்டம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அது வந்து அடுத்த கருத்துல பார்க்கணும்.